السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கை குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கடந்த உரையின் போது சீதனா உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரிலே நின்று, யா சாரியா அல் ஜபல், சாரியாவே ஜபல் மலையை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அந்த மலை பகுதியிலேயே ஒளிந்திருந்து கொள்ளுங்கள், எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு வருகிறார்கள் என்று சொன்ன அந்த கருத்தை இவர்கள் எப்படி கேட்டிருப்பார்கள்? பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருந்தது. ஒரு மாதம் கழித்து அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் இப்படி ஒரு சத்தம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சப்தத்தை நாங்கள் மலையடிவாரத்திலே கடந்து செல்லும் பொழுது நாங்கள் கேட்டோம். அப்படி கேட்டதின் காரணத்தினால் நாங்கள் அப்படியே என்ன செஞ்சு கொண்டோம், அதிலே பதுங்கி ஒளிந்து கொண்டோம், நாங்கள் ஒளிஞ்சிருந்துட்டோம். அந்த சத்தம் மட்டும் எங்களுக்கு கேட்க இல்லை, அந்த எதிரிகள் வர்றதே எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் எங்களை பார்த்திருப்பார்கள், நாங்கள் அவங்கள பார்த்திருக்க மாட்டோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த மலையை சந்துக்கள் பொந்துக்கள் அடிவாரங்கள் அமைந்திருந்தது. இந்த நிலையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சப்தம் மாத்திரம் எங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நாங்கள் முற்றாக அழிந்து போயிருப்போம், எங்களை எல்லாரையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கொன்று போட்டிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு சப்தம் கேட்டதும் நாங்கள் மலை அடிவாரத்திலேயே பம்பி பதுங்கி இருந்து கொண்டோம். அப்படி இருந்ததினுடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்க எங்களை பார்க்கையில் அவங்க எங்களை கடந்து போனாங்க. இப்ப எங்களுக்கு மிகுந்த வசதியாக போய்விட்டது. நாங்கள் திடீர் தாக்குதல் நடத்தி அத்தனை பேரையும் கொண்டுட்டோம், நாங்கள் எதிரிகளை ஓச்சிட்டோம். இப்படி ஒரு நிலை நடந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கராமாத்துக்களில், எத்தனையோ கராமாத்துக்களில் இதுவும் ஒன்றாக மக்கள் மத்தியிலே, அறிஞர்களுக்கு மத்தியிலே கருதப்படுகிறார். அவர்கள் அங்கு நடப்பதை, பல நூறு கிலோமீட்டருக்கும் அப்பால் நடப்பதை உமர் ரலியல்லாஹு பார்க்கவும் செய்கிறாங்க, அதே மாதிரி இங்கிருந்து சப்தம் கொடுத்து அவர்களுக்கு கேட்கவும் வைக்கிறாங்க, அவங்க இதை கேட்கிறாங்க. இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சீனா அமீல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் அறிகிறோம். எந்த அளவிற்கு அவர்கள் இறையச்சம் மிக்கவர்களாக திகழ்கிறார்கள், திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு தகவல் நமக்கு காண கிடைக்கிது. ஒரு நாள் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்கள சூழ்ந்து சஹாபிகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒலவு நாதா முனாதி மினசமா ஐயுஹன்னாஸ் இன்னக்கும் தாஹிலூனல் ஜன்னத்தை குல்லுக்கும் மஜ்மாவுன இல்லா ரஜுலன் வாஹிதா. அவங்க அவங்களுடைய கற்பனைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, நம்ம கற்பனை எப்படி இருக்கு? நம்ம கற்பனை என்ன இருக்கு? பெரிய பங்களா கட்டணும், தோட்டம் துறவுகளை வாங்கணும், கார்களை வாங்கணும், சொத்துக்களை வாங்கணும், நிறைய பணம் சேர்க்கணும் என்றெல்லாம், நல்ல ஆடைகளை வாங்கணும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அது சரியா பிழையா என்றெல்லாம் இல்லை, நான் சொல்வதற்கு வரவில்லை. இங்கே நம்முடைய சிந்தனைகள், சீனா அமீல் மூமினின் ஏனைய சஹாபிகளினுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்பதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். சீனா அமீல் மூமினின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திடீர்னு சொல்றாங்க, அவங்க கற்பனை, இது நடந்த ஒரு நிகழ்வு இல்லை, அதே சமயத்தில் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் வச்சு நடந்த நிகழ்வு தான், ஆனால் சொல்ல போற நிகழ்வு.
அவங்களாக கற்பனை பண்ணிக்கொண்டு அவங்க பேசுறாங்க. வானத்திலிருந்து ஒருவர் என்ன செய்றார், சப்தம் இடுறார் என்று வைத்துக் கொள்வோம். சப்தம் இடல, அப்படி ஒரு சப்தம் இட்டார். எப்படி அழைக்கிறார், எப்படி சப்தம் இடுகிறார்? உலவு நாதா முனாதி மினன்னாஸ், ஐயோன்னாஸ், மக்களே, வானத்திலிருந்து ஒரு மலக்கோ ஒரு யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க, சத்தம் இடறார், மக்களே நீங்க எல்லாரும் சொர்க்கம் போயிடுவீங்க ஒரே ஒரு ஆளை தவிர. நீங்க எல்லாரும் சொர்க்கம் போயிடுவீங்க ஒரே ஒரு ஆளை தவிர, எல்லாரும் சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லல, சொல்ல அப்படி ஒரு சொன்னால் லஹிஃப்து அன் அகூன அன ஹுவ, அந்த ஒரு ஆள் நானாக இருப்பேனோ என்று நான் பயப்படுறேங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு இறையச்சத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க. உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சொர்க்கம் போயிடலாம் ஒரு ஒரே ஒரு ஆளை தவிர அப்படின்னு அந்த வானத்திலிருந்து ஒருவர் முழக்கமிட்டால், அந்த ஒரு நபராக நான் ஆகிவிடுவேனோ என்று எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றா, இதுல இருந்து என்ன விளங்குகிறோம், இந்த உலகத்திலேயே ஆக கீழானவன் நான் என்று அவங்க கருதி இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ஆக கடைசி மனிதன் நான் என்று கருதி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவி என்று நான் தான் என்று அவங்க கருதி இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய நினைப்புகள் என்ன இருக்கு, இவ்வளவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருக்கிறார். உமர் ஒரு நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அதிலே ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு தண்ணீர் ஓடுவதை பார்த்தேன், நீரோடையை பார்த்தேன், அதிலே அழகிய நங்கை ஒருவர் ஒது செய்து கொண்டிருக்கிறார், இது யாருக்கு என்று கேட்டேன், உமருக்கு என்று சொல்லப்பட்டது, இந்த பெண் யாருக்கு என்று கேட்டேன், உமருக்கு என்று சொல்லப்பட்டது, அவருடைய ரோஷம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, நான் திரும்பி விட்டேன் என்று சொன்ன ஒரு தகவலை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்று உமர் ரலியல்லாஹு தஆலா நாயகமே உங்கள் மீதா நான் ரோஷம் கொள்வேன் என்று அவர்கள் அழுத தகவலை நாம் சொன்னோம் இல்லையா. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய சிறப்புகளை எல்லாம் ஏன் அதை சொல்லணும், ஒரு வழியிலே உமர் வந்தால் இன்னொரு வழியிலே ஷைத்தான் பயந்து ஓடி விடுவான் என்று சொல்லலையா. அந்த அளவிற்கு இருந்தும் கூட அவர்களினுடைய உள்ளச்சம், இறையச்சம், பக்தி, பயம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் சொர்க்கலோகத்திலே நீங்கள் நுழைந்து விடலாம் ஒரே ஒருவரை தவிர என்று சொல்லும் பொழுது, அந்த ஒருவன் நானாக இருப்பேனோ என்று அவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் என்றால், எந்த அளவிற்கு அவர்களிடத்திலே இறை பக்தியும் அச்சமும் இருந்திருக்கிறது, நமது சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, உலவு நாதா முனாதி நையுகன்னாஸ் இன்னக்கும் தாஹிலூனன்னார இல்லா ரஜுலன் ல ரஜவுது அல்லா அக்கூன அனகுவ, அல்லா அக்கூன அனகுவ, அதே அழைப்பாளர் வானிலிருந்து எட்டி பார்த்து சொல்லுகிறார், மக்களே நீங்கள் இன்னக்கும் தாஹிலூனன்னார, நீங்கள் எல்லாரும் நரகத்திலே நுழைந்து விடுவீர்கள், இல்லா ரஜுலன், ஒரே ஒரு மனிதனை தவிர. அப்ப ஒருத்தர் தான் சொர்க்கம் போகிறார், எல்லாரும் நரகத்தில் நீங்க நுழைஞ்சிருவீங்க ஒரே ஒரு மனிதரை தவிர என்று சொன்னால், எனக்கு பயமா இருக்கு, நான் ஒரு கட்டத்தில் ஆதரவு வைக்கிறேன், நான் அந்த ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்ட்டு சொர்க்கம் போகணும். எந்த அளவிற்கு பயந்திருக்கிறார்கள், இறை அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கிறது, நரகவாதியாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே எவ்வளவு பயமும் இருந்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் சொர்க்கவாதி என்று பலமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்து சொல்லப்பட்டவர்கள். அருமையான பெருமக்களே, இத்தகைய இறையச்சம் மிக்கவர்களாக வாழ்ந்த அவர்களை ஒரு நாள் தல்ஹா ரலியல்லாஹு தான் பார்க்கறாங்க, உமர் ரலியல்லாஹு தான் ஒரு நடுநிசியிலே மிட்நைட் ஒரு குடிசைக்குள்ள போறாங்க. இவங்க அந்த பகுதியில் ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கிறாங்க. என்னோட இந்த குடிசைக்குள்ள அமீர் மூமினின் போறாங்களே, இது என்ன அப்படின்னு மறைஞ்சிருந்தே பாக்குறாங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வெளியில வந்துட்டாங்க, வெளியில வந்து அவங்க வெளியில போயிட்டாங்க. போனதற்கு பிறகு இவங்க அந்த குடிசைக்குள்ள என்ன போய் பாக்குறாங்க. இவங்களுக்கு என்ன யோசனை, இந்த நேரத்துல ஒரு நட்ட நடுநிசையில ஒரு குடிசைக்குள்ள போறாங்களே, இது யாரு குடிசை, எதற்கு இதுக்குள்ள அமீர் மூமினின் போறாங்க என்றெல்லாம். தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவும் சொர்க்கவாதி தான், தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவும் அஷ்ரத்துல் முபஷராவில் கட்டுப்பட்டவர்கள் தான். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குடிசைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கிழவி இருக்கிறா, ஒரு கிழவி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். மா பாலு ஹாதர் ரிஜாலி யாதி மா ஹாலு பா மா ஹா மா பாலு ஹாதர் ரிஜாலி யாதி, கிழவி இந்த ஒரு மனுஷர் வந்துட்டு போறாரு, எதுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்ட்டு கேட்ட பொழுது, அப்ப அந்த பொம்பளை சொன்னா, இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, அமீர் மோமினிங்கிறது அப்ப அவளுக்கு தெரியல, அவங்க ஜனாதிபதிங்கிறது தெரியல,
منذ كذا وكذا يأتيني بما يصلحني ويخرج عني الأذى அவங்க சொன்னாங்க இது இப்பமா நடக்குது இந்த ஒரு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் அல்லது ஒரு வருஷ காலமா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் இங்க வருவாங்க அந்த மனுஷன் நடந்துச்சுல வருவாங்க எனக்கு தேவையான வேலைகளை செஞ்சு தருவாங்க வீட்டை துப்புரவு பண்ணுவாங்க எனக்கு துணியை துவைச்சு தருவாங்க எனக்கு சமைச்சு வைப்பாங்க அடுத்த நாள் வரைக்கும் எல்லாம் செஞ்சு தந்துருவாங்க நான் ஃப்ரீயா இருப்பேன் கிழவி வயசுல மூத்தின கிழவி சரியான பார்வைகள் இல்ல சரியா இயங்க முடியாத ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மனிதர் தான் இரவினுடைய நடுநிசிகளே வந்து எனக்கு எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறார் செய்து தர்றார் ஒவ்வொரு நாளும் அவர் தானே வர்றாரு அப்படின தலாரதியத்தின அழ ஆரம்பிச்சிட்டான் சுபஹானல்லாஹ் ஒரு அமீர் மூமினீனாக இருந்து கொண்டு ஒரு கிழவினுடைய வீட்டை துப்புரவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அசிங்கங்களை எல்லாம் அகற்றி அந்த பெண்ணினுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து கொடுத்து அந்த பெண்ணுக்காக மறுநாள் வரை உணவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து சமைத்து எல்லாம் கொடுத்து அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா எவ்வளவு பெரிய சங்கையான ஒரு விஷயம் என்றெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் சக்கிலத்துக்கு உம்முக்கையா தல்ஹா தல்ஹா உனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்ன நீ தப்பாக நினைக்க பார்த்தாயோ உண்மையில அவங்க தப்பாக நினைக்க இல்ல ஆச்சரியப்பட்டாங்க இருந்தாலும் கூட தன்னுடைய நஃப்ஸ் அவங்க கண்டிச்சாங்க ஒரு அமீர் மூமினாக இருந்து கொண்டு மூமீன்களினுடைய தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க கண்ணீர் வடித்ததை பார்க்க முடிகிறது சங்கையான பெருமக்களே ஒரு முறை ஒரு கிருத்துவ ராகிபினுடைய சௌமாத் மடத்தை கடந்து போறாங்க சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் கிருத்துவ ராகிப் ராகிப்னு சொன்னா அதிலே வணக்க வழிபாட்டிலேயே ரொம்ப திளைச்ச ஒரு மனுஷனாகவும் இருக்கிறார் அப்படி மடத்தை கடந்து சென்ற பொழுது ராகிபை சந்திக்கிறாங்க அந்த ராகிபையும் அவங்க பார்க்கறாங்க அந்த பார்த்தா அவருடைய உடல் எல்லாம் வணக்க வழிபாட்டில் இறை சிந்தனையிலே ஆழ்ந்து மூழ்கியதின் காரணத்தினால் உடல் எல்லாம் மெலிஞ்சு போயிடுச்சு உடல்லாம் ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறார் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க பேசினாங்க அது ராகிபு அந்த உள்ள போயிட்டார் கிறிஸ்துவ பாதிரியார் உள்ள போயிட்டார் ஸோ பக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே அந்த மனிதரை பார்த்து அவங்க நினைச்சு அழுறாங்க கதறி அழுதான் இன்னகு நஸ்ரானியும் காலு அப்ப சூழ இருந்தவர்கள்லாம் சஹாபிகள்லாம் சொன்னாங்க அமீர் மோமினின் அவர் ஒரு கிறிஸ்துவன் ஒரு கிறிஸ்டியன் அடுத்த மதத்துக்காரர் அவருக்காக நீங்கள் இப்படி அழுகிறீர்களே என்று சொன்ன பொழுது கால கலா கால அழிம்து எனக்கு தெரியும் அதனால் தான் நான் அழுகிறேன் ஏன் தெரியுமா வலாக்கின் தஸக்கர்து கௌலல்லாஹி தஆலா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய உடம்பு இருக்குது நிறைய உழைக்கும் நிறைய உழைக்கும் அது மாத்திரமல்ல கஷ்டப்படும் ஆனால் அந்த உடம்பு தஸ்லா நாரன் ஹாமியா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்திலே நுழைந்து விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் நஸபஹு வஜ்திஹாதஹு வஹுவ ஃபின்னார் இந்த மனிதனுடைய முயற்சியை நான் பார்க்கிறேன் இந்த மனிதர் கஷ்டப்படுறதை நான் பார்க்கிறேன் இந்த மனிதர் துன்பப்படுறதை நான் பார்க்கிறேன் இந்த மனிதர் நின்று 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 வணங்குறதை நான் அறிகிறேன் ஆனால் இவர் நரகத்துக்கு போறாரே இவ்வளவு இபாதத்தில் ஈடுபட்டு நரகத்துக்கு போறாரே என்று நினைக்கும் பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது அதனால் தான் நான் அழுகிறேன் இவர் மாத்திரம் இஸ்லாமியத்திற்கு வந்திருந்தால் சொர்க்கத்தினுடைய சுகந்தங்களை அனுபவிக்கலாமே அல்லாவினுடைய அருளை பெற்றிருக்கலாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே சுவனலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கலாமே அவைகளையெல்லாம் இவர் இழக்கிறாரே அந்த வாய்ப்புகளை எல்லாம் இவர் இழந்து விடுகிறாரே என்று நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அவன் செய்யக்கூடிய வணக்கங்கள் அவனுக்கு பயன் அளிப்பதாக இருந்தால் அதற்கு அடிப்படை ஈமான் ஈமான் இல்லைன்னா அது அவங்களுக்கு பயனளிக்காது என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த சொல் நமக்கு சொல்லி தெளிவுபடுத்தி காட்டுது இருந்த பொழுதிலும் கூட இப்படி இறைவணக்கத்திலே திளைத்து போய் இருக்கக்கூடிய இப்படி அல்லாஹுவை வணங்கி நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதரும் நரகத்திற்கு போக போறாரே என்று இறக்கப்படுவதை பார்த்தாலும் சொல்றாங்க அவருடைய களைப்பு அவருடைய முயற்சி அவருடைய திளைப்பு இவைகளையெல்லாம் பார்த்து நான் இறக்கப்படுகிறேன் ஆனால் அவரோ நரகத்துக்கு போறாரப்பா இப்படி அவர் ஈமான் கொள்ளாமல் இருந்தா நரகத்துக்கு போய்விடுவாரே என்று நான் நினைத்து அழுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் சங்கையானவர்களே
சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அவங்க வந்து வலிமையான ஆளு, கடுமையான ஆளு என்றெல்லாம் மக்களால் சொல்லப்பட்டவர்கள்தான். எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்பாங்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் நன்றாக தெரியும். இருந்த பொழுதிலும் கூட அவங்களுடைய இதயம் உண்மையிலே மென்மையானது, இரையச்சம் மிகுந்தது, இரக்க சிந்தனை மிகுந்தது என்பதை இன்னொரு தகவலின் மூலமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரை எடுத்த முடிவை உறுதியாக செயல்படுத்தக்கூடியவர்கள்தான், யாருக்கும் அஞ்சாதவர்கள்தான், யாருடைய அதட்டலுக்கும் நெருக்கடிக்கும் இடம் தராதவர்கள்தான், துணிவானவர்கள்தான், எதிரிகளை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள்தான். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜின்னையே புரட்டி எடுத்தவங்க அப்படின்ட்டு. ஆக உடலாலும் உள்ளத்தாலும் வலிமை மிக்கவர்கள் தான். அதே சமயத்தில் அவர்களுடைய இதயத்தினுடைய ஆழத்தை பார்த்தால் அதில் இரக்கம் நிறைந்திருக்கிறார், கருணை நிறைந்திருக்கிறார், அன்பும் அறிவும் நிறைந்திருக்கிறார், அடக்கமும் நிறைந்திருக்கிறார். இப்படிப்பட்டதையும் நாம் அவர்களுடைய இதயத்தினுடைய ஆழப்பகுதியிலே நாம் பார்க்கலாம். கோபம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அன்பு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கிறித்துவ பாதிரி இப்படியெல்லாம் நீண்ட காலம் வழங்குகிறாரே, வணக்கத்தின் மூலமாக தன்னுடைய உடலை மாய்த்து கொள்கிறாரே, அவர் பசியும் பட்டினியிலும் இறைவனை நினைந்து நினைந்து வணங்குகிறாரே, ஆனால் அதெல்லாம் அவருக்கு பலன் தராமல் போய்விடுகிறதே என்று அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு போனார்கள். மிகவும் இரக்க சிந்தனையோடு அவங்க சொன்னாங்க, இவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் பயனற்று போகிறதே, இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் பயனற்று போய்விடுகிறதே, இவர் நரகத்திற்குள் நுழைய போகிறாரே என்று நான் எண்ணி அழுகிறேன், எந்த பயனும் இல்லாமல் அவருடைய அமல் ஆகிவிடுகிறதே என்று நான் இரக்கப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு அவர்களினுடைய இதயம் மிகவும் மென்மையானது என்பதற்கான ஒரு சின்ன சான்று, ஒரு நாள் இரவு மதீனாவினுடைய ஒரு குறுகிய சந்தில அவங்க கழுதையில் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு குறுகிய சந்தை. அந்த சந்திலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்சாரியினுடைய வீடு, அந்த வீட்டை அவர்கள் என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. அன்சாரியுடைய வீடு இருக்குது, அந்த வீட்டினுடைய வாசலை கடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குரான் ஓதது கேட்டதும் இவங்க அப்படி நின்றுட்டாங்க. எப்படி அவங்க குரான் எந்த ஆயத்தை ஓதுறாங்க, ஒத்தூர் ஒ கிதாபிம் மஸ்தூர் ஃபீரக்கிம் மன்ஷூர் வல் பைத்தில் மாமூர் ஒ சக்ஃபில் மர்ஃபூ வல் பஹரில் மஸ்ஜூர் இன்ன அஸாப ரப்பிக லவாக்இ மா லஹு மின் தாஃபிஅ என்ன ஒரு ஆயத்தை ஓதுறாங்க, சூரத்து தூரா ஓதுறாங்க. மரலிகள் தான் அப்படியே நடுங்கிட்டாங்க. ஒத்தூர், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, அல்லாவினுடைய வசனத்தில் குறிப்பிடுறான், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, அல்லாஹு தாலாவோடு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வசனித்த ஒரு மலை அது, அந்த மலையின் மீது சத்தியமாக, ஒ கிதாபி மஸ்தூர் எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக, ஃபீ ரக்கிம் மன்ஷூர் விரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏட்டிலே இருக்கக்கூடியது, ஒல் பைத்தில் மாமூர் பைத்துல் மாமூர் ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய காபா, இந்த காபாவுக்கு நேர இருக்கக்கூடிய காபா. அறிஞர்கள் சொல்றாங்க மொத்தம் 15 காபா இருக்கிறதா குறிப்பிடுறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். ஏழு வானத்திலையும் ஏழு காபா, ஏழு பூமிக்கு கீழே ஏழு காபா, இந்த பூமிக்கு மேல ஒரு காபா, ஆக மொத்தம் 15 காபாக்கள் இருக்கிறது என்ன அவங்க என்ன செய்யறாங்க குறிப்பிடுறாங்க. ஆக இந்த 15 காபாக்களிலும் சிறந்த காபா எது என்று சொன்னால் அது மக்காவில் இருக்கக்கூடிய காபா தான். இந்த காபாக்கள் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று நேர் அப்படியே இருக்குது, ஒன்று இடிந்து விழுந்தால் அதில் தான் மற்றதில் தான் விழணும் என்று சொல்லும் அளவிற்கு நேர் கோட்டிலே அவைகள் எல்லாம் இந்த 15 காபாக்களும் அமைந்திருக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக அந்த பைத்துல் மாமூர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் மாமூரிலே மாமூருடைய சுவரிலே சாய்ந்து இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை எதிர்பார்த்தார்கள் என்று புகாரி போன்ற ஹதீஸ்லாம் சொல்லி காட்டுது. மேராஜினுடைய இரவிலே ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அதில் உள்ளே நுழையுமார்கள், மஸ்ஜித் மாமூருக்குள், அந்த பைத்துல் மாமூருக்குள்ளால். அப்படி நுழையக்கூடிய யாரும் வெளியில் வர்றதில்லை. அப்போ 70,000 பேர் ஒரு நாளைக்கு போனால் திருப்பி வெளியில் வரலன்னா அந்த பள்ளியினுடைய அளவு என்ன?
இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் மலக்கூத்துகளில் இருக்குது. இதெல்லாம் மலக்கூத்து. வானலோகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ மிகப்பெரிய அதிசயங்களை என்ன செஞ்சுருக்கிறான், வச்சிருக்கிறான். பூமியிலே பார்க்க முடியாத அதிசயங்கள் எல்லாம் வானலோகத்தில் இருக்குது. பூமியில் இருக்கக்கூடிய அதிசயங்களையும் மிஞ்சியவைகள் எல்லாம் மலக்கூத்திலே இருக்கிறது, வானலோகத்திலே இருக்கிறது. ஆக அந்த வகையிலே 70,000 மலக்குமார்கள் ஒரு நாளைக்கு உள்ளே போகிறாங்க இந்த பைத்துல் மாமூருக்குள்ளே. போனவங்க யாரும் என்ன செய்யறதில்லை, வெளியில் வர்றதில்லை. அப்போ உலகம், அந்த பைத்துல் மாமூர் படைக்கப்பட்ட காலம் எவ்வளவு காலம், எத்தனை 1000 வருடங்கள், ஒரு நாளைக்கு 70,000 பேர் போனாங்க, போனால் யாரும் வரலன்னா எதனுடைய கொள்ளளவு என்ன? அல்லாஹ்வினுடைய குதிரத்து இருக்குதே, அதை மனிதனால் மட்டிட்டு கூறிவிட முடியாது, ஒரு வரையறையை ஏற்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காக இந்த அற்புதங்களை எல்லாம் அவன் படைத்திருக்கிறான். ஆக ஒல் பைத்துல் மாமூர், அந்த பைத்துல் மாமூரின் மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். பைத்துல் மாமூரின் மீது சத்தியமாக, வஸ்ஸக்ஃபில் மர்ஃபு, உயர்த்தப்பட்ட வான முகடின் மீது சத்தியமாக. இப்போ வானத்தினுடைய முகடு நம்ம பார்க்குறோம், ஏதாவது தூக்கி பிடிச்சி நிற்கிதா, தூண் இருக்குதா, எவ்வளோ பெரிய விரிந்த வானம், 20 அடி 30 அடி ஒரு கான்கிரீட் போடணும் என்று சொன்னால் இதில் தூண் எழுப்பணும், இவ்வளோ அகலம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே, விஞ்ஞானம் இவ்வளோ உயர்ந்த பொழுதும் கூட, கோடான கோடி கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் விரிந்து கிடக்கக்கூடிய இந்த வானத்திற்கு தூண்கள் இல்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், உயர்த்தப்பட்ட வான முகட்டின் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகிறான். ஒல் பஹரில் மஸ்ஜூர், நிரம்பி இருக்கக்கூடிய கடலின் மீது சத்தியமாக. கடல் நீர் பற்றி எவ்வளவு பெரிய, கடலுக்குள்ள எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு காட்டிகிட்டு இருக்கிறான் ரபுல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கடலிலே எவ்வளோ பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான். அதே கடலையே சுனாமி போன்று பேராளிகள் ஏற்படுவதன் மூலமாக சோதனையாகவும் அதை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக இவை அந்த கடல் நிரம்பி இருக்கக்கூடிய கடலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த குர்ஆனினுடைய வசனத்திலே சத்தியமிட்டு சொல்லிவிட்டு அந்த சத்தியம் எதற்காக என்பதை சொல்கிறான். இன்ன அதாப ரப்பிக்கல வாக்க, நாயகமே உங்கள் இறைவனினுடைய வேதனை நிச்சயமாக வந்தே தீரும், உங்கள் இறைவனுடைய வேதனை வந்தே தீரும் என்று அல்லாஹ் என சொல்கிறான். மாலஹூமின் தாஃபியல், அப்படி ஒரு வேதனை வந்துவிடுமேயானால் அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இந்த வசனம் இவ்வளவுதான் இதனுடைய செய்தி. இந்த வசனத்தை சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, போற அந்த மதீனாவினுடைய குறுகிய வழி சந்திலே போகும்பொழுது இந்த அன்சாரி வீட்டை கடந்து போகும்போது அந்த அன்சாரி ரழியல்லாஹு தஆலா ஓதுறதை என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. இந்த வசனத்தை ஓதுறதை கேட்டதும் தான் தாமதம், உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய நிலை மாறிவிட்டது. அவர்கள் நடந்து கொண்ட விதமும் வேறு விதமாக இருந்தது என்பதை விரித்து அடுத்த நிகழ்வில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.